ஸ்டான் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க, எல்லாம் எல்லாம் பண்ணுங்க. ஜித்தன் ரமேஷ் அவர்களே பேச அழைக்கிறேன். லுக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த படத்துல, இப்பயும் வேற லெவல்ல இருக்கு சார். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அட்லாஸ் படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா 2 வருஷமாக தாடி கூட சுற்றி. அண்ட் தேங்க்ஸ் டு நெல்சன் அண்ட் பிரபு ப்ரோ என்ன நம்பினதுக்கு இந்த குரோலுக்காக. ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஸோ ஃபஸ்ட்டு நெல்சன் வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது கதை சொல்லியிருந்தார். கதை கேட்டேன், ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, கேரக்டருக்குள்ளே வரணும்னு சொல்லி கேரக்டருக்குள்ளார வந்தாச்சு. அப்போல்லாம் ஃபுல் பாடி பில்டோடு இருந்தேன், ஃபுல்லாக ஹஃப் லஃப் அண்ட் டஃப்பாக இருந்தேன். ஸோ இப்படி நின்னாலே இப்படி நில்ப்பா, இப்படியே நிற்கவே விட மாட்டார் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில். கரீம் கேரக்டர் இப்படியா, இப்படி தான் இப்படி. இதுக்காக படத்துக்காக ஒரு 7 kgs கம்மி பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கொடுத்தாரு ஒரு காஸ்டியூம்ஸு, அப்பா ஆல்ரெடி பாடி கம்மி பண்ணிட்டேன், அதில் வர XXL ஷர்ட்டு, லூஸான பேண்ட்டு. ஸோ எங்கேயாவது நான் வெளியே போய் உட்காந்துருந்தேன்னு வைங்களேன், என்னை பிச்சைக்காரன் நினச்சி எப்படி இருந்தாலும் காசு போட்டுருவோங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ரியலி தேங்க்ஸ், படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு கோகுல் பற்றி சொல்லியே ஆகணும், எங்கேயும் காம்ப்ரமைஸே ஆகலை. மீன்ஸ் இந்த லைட்டிங் பண்ணால் அந்த லைட்டிங் கரெக்டாக பண்ணி அந்த எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அழகாக காட்டணுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்குங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கோகுல் ப்ரோ. அண்டு ஐஸ்வர்யா பற்றி பேசியே ஆகணும். ஸோ வெரி டெடிக்கேட்டட். ஸோ அவர் கேரக்டரில் இறங்கியாச்சுன்னா அவ்வளோதான், வேற யார் என்ன பேசினாலும் அவங்க கேட்கவே கேட்காது. ஸோ படம் ஷூட் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த கேரக்டர்லேயே இருப்பாங்க. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஷ். அனுமோகன் அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நல்லா தான் நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கூட காம்பினேஷனே வரல. அண்ட் கிட்டி சார், ரியலி சார், இட் வாஸ் ரியலி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்லபடியாக நீங்களும் கதாபாத்திரத்தில் அப்படியே சூப்பராக, இப்போ ட்ரெயிலரில் டீசரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் நேர்லேயே பார்த்தேன். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜஸ்டின் ப்ரோ சூப்பர் ப்ரோ, ஸோ சாங்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அண்டு காஸ்டியூமோட தேங்க்ஸ் சொல்லணும்னு இல்லை, ஏன்னா பக்கத்து வீட்டில் கொடியிலேருந்து அந்த துணியை எடுத்து வந்து ஊத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் காஸ்டியூம்ஸ் இருந்தது. And thanks to associate directors, assistant directors, production managers. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. வந்து லைவான லொக்கேஷனில் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். ஐஸ் ஹவுஸ் ஏரியா பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ, மீன்ஸ் ரஷ்ஷான இடம். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கேமரா பார்த்தோன்னே அப்படியே கூட்டம் சேர்ந்துடும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக போய் அவாய்ட் பண்ணி அவங்களெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மெட்ரோ ஃப்ரீக்வன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ தேங்க்ஸ் அ லாட். அண்ட் பிரபு சார் பற்றி சொல்லி ஆகும், ஏன்னா இந்த படத்தை வந்து எந்த சீன்லேயும் காம்ப்ரமைஸே பண்ணல. மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு சீன் என்னென்னா சார், தயவுசெய்து பண்ணுங்க சார், நல்லா படம் படம் வந்து நல்லா வரணும், எனக்கு வந்து இது சூப்பராக வரணும், வேறு எதுவுமே கிடையாது. அண்டு கோரியோகிராஃபர் அவரும் தேங்க்ஸ் சொன்னோம், சூப்பராக என்னை நாட வச்சார். அதுதான் நடக்க வச்சதே அது நாடான இதே தான் இருந்தது. ஸோ தேங்க்ஸ் எல்லாரும், தேங்க்ஸ் எல்லாம் பிரபு சார். ஸோ படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. And இது மேல உங்க சப்போர்ட் தேவைப்படுது. So thanks a lot, please support us. News 10 channel subscribe பண்ணுங்க. Thank you.